வணக்கம், நான் உங்கள் சென்னை இந்தியன் ரவி பேசுகிற எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 7 டே 79. பிக் பாஸில் இன்னைக்கு கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப எமோஷ்னலாக போச்சுங்க. ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வர வர பார்த்தீங்கன்னா எல்லாரும் அழகிற ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க. இது எல்லா சீசனில் நடக்கிறது தான். லாஸ்ட் 6 சீசனாக பார்த்துருக்கோம். அந்த 70 டேஸ்க்கு அப்புறமா 80 டேஸ்க்கு அப்புறமா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து வருவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விக்ரம் ஃபேமிலி வந்திருந்தாங்க, அர்ச்சனா ஃபேமிலி வந்திருந்தாங்க, பூர்ணிமா ஃபேமிலி வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் விஜயோட ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்கவுங்க பசங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க வழக்கம் போல். அதுக்கப்புறமா வந்து பிக்பாஸ் வந்து ஒரு அவார்டு கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதுக்கு இந்த பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவங்க வந்து விசித்ராக்கு அவார்டு கொடுத்தாங்க. அவங்க தான் தாய் மாதிரி எல்லாருக்கும் கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா கொடுத்தாங்க. விசித்ரா வந்து நான் வின்னராக இருந்தால் கூட இந்த மாதிரி சந்தோஷப்பட மாட்டேன், ஆனால் இந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னைக்கு. ஸோ பூர்ணிமாவோட அம்மா வந்து போகும்போது கொஞ்சம் பேச்சை கம்மி பண்ணு, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு. மற்ற கண்டஸ்டன்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு நாளை மறுநாள் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது இதுக்கப்புறம் கொஞ்சம் எமோஷனலாக தாங்க போகும். யார் வின் பண்ண போகிறாங்களோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்.